Hi friends, welcome to Recipes in My Home. Petit plates. Food fun. Cook and cooking. Mariam and Aisha. Farvin's diary and all friends, thank you so much for your support. Squid fish chilli fry. Eppadi seidhenu paakalam. Kanava meen paarenga. 300 gram kalivi eduthu vechirukken neeta. Ippa idhukku theviyana alavukku uppu seithukuren. இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக விட்டுடலாம். நீங்கள் வாங்குகிற கணவாயை பொறுத்து வேகிற டைம் மாறுபடுங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், ரொம்ப சீக்கிரம் வெந்துடுச்சு. 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. 2 பச்சை மிளகாய் இதை போல் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. தக்காளி பழம் 2 மீடியம் சைஸ் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி கணவாக்கும் உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு வதக்கிட்டேன். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 1 நிமிஷத்துக்கு பச்சை வாசனை மாறுற வரை வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கணவாய் சேர்த்துட்டேன். பாயில் பண்ண கணவாங்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டியதில்லை. இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லையே ஃப்ரை பண்ணாலே போதுமானது. ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஸ்குவிட் ஃபிஷ் சில்லி ஃப்ரை, ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக இருக்கும். இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னுமுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.